அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். வந்து ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். வந்து அவர் வந்து ரொம்ப சோம்பேறியாக வந்து இருந்தார். அவருக்கு நிறைய விவசாய பூமி இருந்தது. அந்த விவசாய பூமியில் வந்து நிறைய நஷ்டங்கள் வந்து இருந்தது. நஷ்டங்கள் இருந்த உடனே அவருடைய உடம்பு கூட வந்து சரியில்லாமல் போயிடுச்சு. வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா வந்து அவருடைய ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தார். அவருடைய அவரை பார்க்கறதுக்கு வந்திருந்தார், வேற ஊர்லேருந்து வந்திருந்தார். வந்திருந்தப்போ வந்து என்ன விஷயம், ஏன் வந்து இப்படி இருக்க, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, கேட்டு தெரிஞ்சின உடனே அப்போ தான் அவருக்கு புரிய வந்துச்சு. அவருடைய சோம்பேறித்தனத்தினால தான் அவர் வந்து அவருடைய விவசாயத்தையும் இழந்தார் அப்படின்றது வந்து அவர் தெரிஞ்சு கொண்டார். வந்து இந்த இவருடைய கஷ்டத்தை வந்து போக்கணும், இவருடைய உடம்பு ஆரோக்கியத்தை வந்து மறுபடியும் திருப்பி கொடுக்கணும்னா நான் ஒரு வேலையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன பண்ணுற, டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் வந்து சூரியோதயத்துக்கு முன்னாடியே வந்து நீ காலையில் ஏஞ்சி போய் பார்த்தேன்னா வெள்ளை கலரில் ஒரு அன்ன பறவை வந்து ஆகாயத்தில் வந்து மேலே பார்க்கலாம். வந்து நீ வந்து ஏர்லி மார்னிங் ஏஞ்சி பார்க்கணும் டெய்லி. வந்து அது வந்து நீ டெய்லி பார்த்தேன்னா உனக்கு உடம்பு நார்மலாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏர்லி மார்னிங் ஏஞ்சி போய் விவசாய பூமி பக்கமாக போகிறார். வந்து போன உடனே அங்கே வந்து பசுமாடுகள்லாம் இருக்கிற பசுமாடுகள்லாம் கட்டி போட்டிருக்கிற இடத்துல வந்து அவருடைய வேலைக்காரர் வந்து விவசாயம் பார்க்குறவங்கனாலே அவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் வேலை செய்வாங்கல்லவா, அவங்க வேலை செய்கிறவங்க ஒருத்தர் வந்து பசுமாட்டில் இருக்கிற பாலை வந்து கறத்து அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. திருட்டுத்தனமாக வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடு, வீட்டில் எடுத்துன்னு போய் வெய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். வந்து வேலை பார்க்குற ஒரு ஆள், இது ரொம்ப நாளாகவே நடந்து கொண்டு இருக்கிறது வந்து அவருடைய விவசாய பூமியில் வந்து பக்கத்துலேயே வந்து இருக்கிற அந்த மாட்டு கொட்டாயில் என்னென்ன நடக்குதுன்றது வந்து கவனித்தார். வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போன உடனே வந்து விவசாயம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனவுடனே அங்கே யாருமே வந்து விவசாயம் பார்க்கறதுக்கு வரவே இல்லை. ஒருத்தர் கூட கூலிக்காரங்க யாருமே வரவே இல்லை. ஸோ எல்லாருமே லேட்டாக வருது. ஏன்னா வந்து இவர் வந்து வர்றது இந்த விவசாய பூமியை வந்து பார்க்கறது அது எதுவுமே கிடையாது. வந்து அவரோட சோம்பேறித்தனத்தினால வராதனால என்ன ஆகிடுறது, எல்லாமே நஷ்டமாயிடுறது. வந்து ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து கவனித்து அந்த வேலைக்காரரை வந்து எடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா வந்து விவசாயக்கு கூலிகளை எல்லாரையுமே வந்து கரெக்ட் டயத்துக்கு வர சொல்லி அவர் வந்து பார்க்க தொடங்கினார். டெய்லி போய் அவர் வந்து விவசாயம் வந்து பார்க்க தொடங்கினார். அதுக்கப்புறமா வந்து நஷ்டம் எதுவுமே இல்லை. அவரோட உடம்பும் சரி நல்லா ஆயிடுச்சு. வந்து நல்லா ஆன உடனே வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து திரும்பி அவரை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தார். பார்க்கறதுக்காக வந்திருந்தப்போ வந்து அவர் சொன்னார், வந்து நீ சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஆகாயத்தில் வந்து அன்னப்பறவையும் அன்னப்பறவையும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆனால் வந்து நான் வந்து விவசாயத்தை மட்டும் நல்லா இப்போ வந்து பார்த்து கொண்டு இருக்கேன். அதனால் வந்து என்னுடைய உடம்பும் சரியாயிடுச்சு. வந்து எனக்கு எந்த விதமான நஷ்டமும் வரதில்லை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். மனசுக்குள்ள வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து நண்பர் வந்து சிரித்திருந்தார். வந்து ஏன்னா வந்து இவனை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்றது வந்து சந்தோஷத்தோட சிரித்திட்டு இருந்தார். வந்து சிரிச்சிட்டு இருந்தார். வந்து தேங்க்யூ வெரி மச்.